கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் தான் என்னை நடத்துகின்றது பிரியமான கிருபயில்ல வார்த்தை நேயர்களே உங்கள் அனைவரையும் ஆடவரேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறோம் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது யோசித்து பகுத்தறிஞ்சு செயல்படக்கூடிய ஒருத்த நான் சிருஷ்டித்திருக்கிறார் ஸோ அதை பற்றிய ஒரு செய்தியை இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள் பிரியமுள்ள கிருபயில வார்த்தை நேயர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் குறிப்பாக வேதத்தை நேசித்து தேவனை பிரியப்படுத்த விரும்புகிற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து சொல்வோம் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய செய்தியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மை படைத்த தேவன் நம்முடைய தகப்பன் இல்லையா பரலோக தேவன் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்றத பற்றி தான் ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்ம யோசிக்கிறவங்களா சிந்தித்து முடிவுகளை எடுக்கிறவங்களா ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து நம்ம மதிமயக்கத்தில் ஏதோ ஆண்டான் அடிமை போல் அவர் சொல்ல நாம் யோசிக்கவே யோசிக்காமல் கட்டளைகளை கேட்டு கீழ்படிகளாக இருக்கணும்னு அவர் விரும்பலை இன்னொன்று நாம் ஒரு ரோபோட் போல் ஒரு மெஷினில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபீடு பண்ணால் அது அந்த காரியங்களை செய்து முடிக்கும் இல்லையா அதை மாதிரி இருக்கணும்னு தேவன் நம்மளை படைக்கலை வசனத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆமாம் புஸ்தகத்தில் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவார் இந்த நமது சாயல் என்பது எதை குறிக்கிறதுனா அவரை போல பகுத்தறியத்தக்க சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் நிறைந்த மனிதனை தேவன் படைக்க விரும்பினார் படைத்தார் அதை நாம பயன்படுத்தணும் இன்றைய சூழ்நிலையில் சரியானதை சிந்தித்து முடிவுகளை எடுத்து எது சரி எது தப்புன்றதை ஆராய்ச்சி பண்ணி சரியானதை பின்பற்றுகிற அந்த தகுதியை வல்லமையை மனிதன் இழந்து கொண்டே வருகின்றான் ஒரு மயக்கத்தில் இருக்கிறான் தவறுகளை ஆர்வத்தோடு செய்கிறான் நல்லவற்றை சோதித்து பார்த்து கூட அதை பின்பற்றுவதற்கு அவனுக்கு மனதில்லை நல்லது அப்படியே செய்யாட்டியும் கூட இது நல்லதுன்னா என்ன பலன் இருக்கும் இதனால் என்ன நன்மை அப்படின்னு கூட யோசிக்க மாட்டான் ஸோ இன்றைக்கு செய்தி முக்கியமான செய்தி நம்மை படைத்த தேவன் நாம் சிந்திக்கக்கூடிய திறனுடையவர்களாக அது மனுஷனாலும் சரி மனுஷனாலும் சரி இருக்க வேண்டும்னு விரும்புகிறார் இதை பற்றிய சில வசனங்களை நாம் வேதத்தின் துணை கொண்டு பார்க்க இருக்கிறோம் ஆர்வமாக செய்தியை கவனமாக கேளுங்க ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி உங்களுடைய சிந்தனையை ஒரு திறக்கிற ஒரு செய்தியாக கூட இது இருக்கும் இயேசாயனுடைய புஸ்தகத்தில் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்புக்குரியவர்களே பிரியமானவர்களே தேவனுடைய அரைகூவலை பாருங்களேன் வழக்காடுவோம் வாருங்கள் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் என்று சொல்லி சொல்லுகிறார் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வாங்க அப்படின்னு இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இயேசுவை அனுப்பி சொன்ன தேவன் அவர் மூலமாக நற்செய்தியின் மூலமாக அந்த அழைப்பை கொடுத்த தேவன் அதை ஒரு நான் சொல்கிறேன் செய்ங்கன்னெலாம் அவர் நம்மளை ஏற்றுக்க சொல்லலை வாங்க உட்காந்து பேசுவோம் உங்க நீங்கள் சிந்திங்க பாவத்தில் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை பாருங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆனால் உங்கள் நிலமை என்னன்றதை பாருங்கள் யோசித்து பாருங்க முடிவெடுங்கன்ற மாதிரி பேசுகிறார் ஸோ ஏன்னா ஹி ஹஸ் மேட் அஸ் வித் சச் அ கெப்பாபிலிட்டி நம்மை அப்படிப்பட்ட ஒரு திறனோடு அவர் படைத்திருக்கிறார் அவர் சிந்திக்கக்கூடிய சிந்தித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய சிந்தித்து நல்லவைகளை பின்பற்றக்கூடிய மனிதனை தேவன் படைத்திருக்கிறார் என்றால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அதனால் வருகிற பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் வாங்க பாவத்திலிருந்து விடுதலையாக ஆக என்னென்னலாம் நீங்க செய்யலாம் அதனால எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் பாவம் சுத்தமா இல்லாம போகும் நன்மை நிகழும் அப்படின்றத வாங்க வழக்காடி நாம பேசுவோன்றார் கடவுள் மனிதனிடத்துல வாங்க டிபேட் பண்ணுவோன்றார் அப்ப ஏன் இப்படி சொல்றாரு மனுஷனால எது சரி எது தப்புன்னு சிந்திக்க கூடிய ஒரு பண்பு இருக்கிறது அதோடுதான் அவனை படைத்திருக்கிறார் என்பதனாலேயே படைத்த தேவனே நம்மை கூப்பிடுகிறார் வாங்க வழக்காடுவோம் என்று சொல்லி சொல்கிறார் நாம் சிந்திக்கின்றோமா சிந்திக்கிறோம் உலகத்துக்குரிய விஷயங்களுக்கு ரொம்ப சிந்திக்கிறோம் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இந்த படிப்பு சேர்த்தாதான் இது பின்னாடி இதுக்கு டிமாண்ட் இருக்கும் இது இதுல சக்சஸ் ஆகும் வேலை கிடைக்கும் ரொம்ப யோசிக்கிறோம் உலகத்துக்குரிய விஷயத்துல ஆனால் விலையேற பெற்ற ஆத்துமாவை நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் இதெல்லாம் புறம்பான மனுஷனுக்காக சிந்திக்கிறோம் உள்ளான மனுஷன் பலனடையும் படியாக பாதுகாப்பா இருக்கும்படியாக பரலோகம் போகும்படியாக அழிந்து விடாமல் இருக்கும்படியாக சிந்தனையை நாம் பயன்படுத்துகிறோமா சிந்தனை என்பது பயன்படுத்த வேண்டும் அது இந்த உலகத்துல நாம் செய்கிற நல்லவைகள் தீமைகள் எவை என்பதை பகுத்து பார்ப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் தீமை செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை சிந்திக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும் நன்மை செய்தால் என்ன ஆசிர்வாதம் ஏற்படும் என்பதை சிந்திக்கும்படியாக நாம் பயன்படுத்த வேண்டும் அப்போ சில நம்முடைய பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் இவராக பார்க்கிறோம் பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கவனிச்சிங்களா பவுலு அவங்ககிட்ட போய் எதையோ நான் சொல்றத கேளுங்க கேட்டே ஆகணும் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சும்மா மிரட்டி அவர் எதையும் வசனத்தை அவங்களுக்கு புரிய வைக்க விரும்பல அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றாருன்னா இந்த நியாயங்களை ஒரு வார்த்தை வருது வேத வாக்கியங்களின் நியாயங்களை குறித்து தொடர்ந்து அவர்களுடைய சம்பாஷனை பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது அப்ப மனிதன் புரிந்து கொண்டு எதையும் செய்யணும் அவர் தேவன் சொல்லுகிற எல்லாமே நன்மைக்கு எதுவானது மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கானதாக இருந்தாலும் அதை கண்முடித்தனமா செய்யு எந்த வசனத்திலையும் பைபிள்ல அவர் சொல்லலை தன்னுடைய நன்மைக்கு ஏதுவான ஆசிர்வாதமான கட்டளைகளை கூட மனுஷரே நீ வந்து பாரு சோதித்து பாரு டெஸ்ட் பண்ணி பாரு இதை பாருன்னு தான் அறைகோல் விடுக்கின்றார் பவுல் தொடர்ந்து போய் சம்பாஷனை பண்ணி வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களிடத்துல பேசி புத்தியில அதை கிரகித்து அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்படியாக அவர்களிடத்திலே அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து பேசினார் என்றதை நம்ம பார்க்கிறோம் அப்போஸ் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறதுனு பாருங்க அவன் நீதியையும் அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் பேலிக்ஸ் ஒரு புரஜாதி கூட அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்தவக்குள்ளாக இல்லாதான் அல்லது கிறிஸ்துவோட கூட இல்லாத ஒரு மனுஷன் கிறிஸ்துவை நியாயந்திருக்கிற இடத்துல அல்லது கிறிஸ்துவை பின்பற்றவில்லை நியாயம் திருக்கிற இடத்துல இருந்த ஒரு மனுஷன் இங்கே பவுலை நியாயந்திருக்கிறதுக்காக கூட்ட பொழுது கூட பவுல் சொல்கிறாரு நீதியை நியாயத்திருப்பி குறித்து பேசும் பொழுது அவனுக்குள்ளாக கூட அதை சிந்தித்து அவன் அதில் பயம் உண்டாச்சுன்றதை பார்க்குறோம் பாருங்கள் இப்போ நமக்கு எவ்வளவு தூரம் சிந்தனை இந்த காரியங்களை குறித்து பயத்தையும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு போக்கையும் உருவாக்க வேண்டியது இருக்குதுன்றதை பார்க்க வேண்டும் அப்ப நீதி நியாய திருப்பி கொடுத்து பவுல் பேசின பொழுது பேலிக்ஸ் என்பவன் அவன் சிந்தித்தான் அதனாலதான் அவனுக்குள்ள என்ன உண்டாச்சுன்னா அடைந்தது நான் இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்ப சிலர் பதினேழு அதிகாரம் பதினோராம் வசனத்துல முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் இருந்தார்கள் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு பின்னாடி தொடர்ந்து கிறிஸ்தவங்கள் ஆனவங்கள்ல இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க இல்லையா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தாங்களாம் தினந்தோறும் அதுவும் ஆராய்ந்து பார்த்தாங்களாம் மூன்று விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க அப்ப நாம ஆவிக்குரிய காரியங்கள் மீது வசனத்தின் மீது ஆசை இருக்குது அப்படின்றது எதன் மூலம் தெரிய வரும்னா இவங்களை மாதிரி இப்படி செஞ்சால் தான் தெரிய வரும் அதான் வசனம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல நாங்களும் தான் டெய்லி பைபிள் படிக்கிறோம் அதனால் பைபிள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வசனம்லாம் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல ஆசை ஆசையாக படிக்கிறோமா இன்னைக்கு என்ன நான் கற்றுக்க போகிறேன் இன்னைக்கு என்ன இடத்துல பேச போகிறார் இன்னைக்கு என்ன என் வாழ்க்கையில் நான் மாறுதலை கொண்டு வர முடியும் அந்த மாதிரி தான் படிச்சுருக்காங்க மனோ வாஞ்சையாய் ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறதுனா முந்தை நாள் நைட்டே தூக்கமே வர்றதில்ல குடும்பமாக ஒரு டூருக்கு போகிறோம் எக்ஸ்கர்ஷன் போகிறோம் ஸ்கூல்லேருந்து அல்லது ஒரு பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறோன்னா முந்தை நாள் நைட்டே தூக்கம் வரலை ஏன்னா ஆசை ஆசையாக காத்துருக்குறோம் அது மாதிரி வசனத்துக்கு காற்று படிக்கிறோமா படிக்காதனால நம்ம சிந்தனையில் வசனம் போய் சேர மாட்டேங்கிது நமக்குள்ள மாற்றத்தை அது கொண்டு வர முடியலை ஆனால் உண்மையிலே கொடுக்கப்பட்ட நோக்கம் நம் சிந்தனையை வசனம் தொட வேண்டும் சிந்தனையிலே அது நாம் புரிந்து கொண்டு இது நல்லது இது கெட்டதுன்றது விளைவுகள் எல்லாம் தெரிந்து கொண்டு வசனத்தின் மூலமாக மாற்றத்தை பெற வேணும் தேவன் விரும்புகிறார் அப்படிதான் இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க படிச்சாங்க மனோவாஞ்சியாய படித்திருக்கிறாங்க அதனாலதான் அவங்களால ஆராய்ச்சி செய்ய முடிஞ்சது அந்த ஆராய்ச்சி அவங்களால தினந்தோறும் செய்ய முடிந்தது அது செய்தது மட்டுமல்ல ஓஹோ இப்படித்தான் இருக்குதா நாங்க இப்படித்தான் செய்யணுமானு ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தனையை பயன்படுத்தி நாம வசனத்தை நல்லவைகளை இந்த உலகத்திலே கற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார் தான் இன்னைக்கு செய்தியா நாம கேட்டுட்டு இருக்கோம் தேவன் சிந்திக்கக்கூடிய மனிதர்களையும் மனுஷிகளையும் விரும்புகிறார் என்பதை தான் இன்னைக்கு செய்தியை நாம கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் சிந்திக்கிறீங்களா உங்களுடைய செயல்களின் பலனை நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறீங்களா தயவுசெய்து சிந்திப்போம் வேதத்தின் துணை கொண்டு சிந்திப்போம் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேனே என் உறவின் மக்களிடத்துல இப்படி நடந்து கொண்டிருக்கிறேனே என் கணவன் கணவனிடத்தில் இப்படி நடக்கிறேன்னு என் மனைவின் இடத்தில் இப்படி நடக்கிறேனே என் பிள்ளைகளிடத்துல இப்படி நடக்கிறேனே நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இப்படி நடக்கிறேனே இந்த சமுதாயத்தில் நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேனே என் என்னுடைய செயலின் பலன் என்ன சிந்திக்கிறோமா வேதத்தின் அடிப்படையில் அதை சிந்திப்போம் ஓஹோ பைபிள் சொல்லுகிறது இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா இப்படி எனக்கு போய் முடிவு இப்படித்தானே இருக்கும் இல்ல நான் மாறி நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தேன்னா என்னுடைய செய்கையின் பலன் இப்படி இருக்குமே சிந்திக்கிறோமா சிந்திப்போம் தான் தேவன் விரும்புகிறார் நாம் நல்ல சிந்திக்கக்கூடிய திறனோடு தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் மிருகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நாம் சிந்தித்து செயல்களை மாற்றி சரியானவைகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு திறமையோடு தேவன் படைத்திருக்கிறார் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் என்று தேவை அவர்களால் தான் இந்த சமுதாயம் வீடு எல்லா சபை எல்லாமே மாறுதலை பெறும் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் பிரிமானவர்களை இஸ்ராவினுடைய புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஒரு பிரபலமான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனம் வாசிக்கு கேட்கலாம் பாருங்க கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எஸ்ரா ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய மனிதன் இந்த செய்திக்கு ஏத்தாற் போல ஒரு மனிதன்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது அவன் கத்துடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி செய்யவும் அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் ஒரு அருமையான சிந்தனைவாதி இப்படித்தான் நான் இதை டெய்லி பைபிளை படித்து ஆராய்ச்சி பண்ணுவேன் படிக்கிறதில்ல வாசித்து இன்றைக்கி எல்லாரும் போயிட்டே இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னா நான் பைபிள் படிக்கும் பொழுது இது இப்படி சொல்லுது நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு விளைவு வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்லாம் யோசித்து ஒவ்வொன்றையும் வசனங்களை படிக்கிறதான் ஆராய்ச்சி பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணவும் அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த சிந்தனை வந்ததோடு விட்டுறாமல் அதன்படி செய்யவும் ஓஹோ நான் அப்போ தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஞானசானத்தை பற்றி பைபிள் இப்படி சொல்லி இருக்குது நான் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கேனே மாத்திக்கிறது ஆராய்ச்சி பண்றதோடு இல்லாமல் அதை மாற்றுவது ஓ சபையை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறதே ஆனால் நான் தப்பான இடத்துல இருக்கிறேனே மாற்றுவது அப்ப ஆராய்ச்சி பண்ணி அடுத்ததை என்ன செஞ்சுருக்கான்னு அதன்படி செய்திருக்கிறான் திருமுழுக்கு இப்படிப்பட்டதாக இருக்கிறது ரட்சிப்பு இப்படிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது பந்து இப்படி பங்கு பெறணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களோடு நான் இப்படி பழகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளை படிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்றதை கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் ஆராய்ச்சி பண்ணுறது அப்போ இஸ்ரா அதை தான் செஞ்சேன் நல்ல சிந்தனைவாதி அதனாலதான் தான் அவன் ஆராய்ச்சி பண்ணவும் ரெண்டாவது அதன்படி செய்யவும் ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டாவது டிரான்ஸேஷனுக்கு தான் நிறைய பேர் வர்றதே இல்லை பைபிளை படிச்சுட்டு போயிடறோம் நாம எப்படி நடக்கிறோமோ அப்படியே நடக்கிறோம் பைபிள இன்னைக்கும் படிக்கிறோம் இன்னைக்கு நான் நான் என்ன செய்யணும்னு முடிவு எடுத்தனோ அதை தான் செஞ்சுட்டு வரேன் நாளைக்கும் படிக்கிறோம் நாளைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படியே தான் இருக்கிறேன் ஸோ அது பிரயோஜனமே இல்லை சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க இங்க எஸ்ரா என்ன செஞ்சான்னா தான் அதை படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணா அதன்படி செய்யவும் மூன்றாவது ஒன்றை ஸ்பெஷலாக செஞ்சிருக்கான் மற்றவங்களும் மாறணும் இல்லையா மற்றவங்களுக்கும் இந்த நல்லது சென்றடையணும் இல்லையா அதனால மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்க ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி நடக்கவும் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னா உறுதியாய் தீர்மானம் செய்திருந்தான் பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த செய்தியை நாம் அடுத்த வாரமும் கேட்கப் போகிறோம் சிந்திக்கக்கூடிய மனிதர்களைத்தான் தேவன் விரும்புகிறார் அவர்களைத்தான் நேசிக்கிறார் அவர்களைத்தான் தேடுகிறார் சிந்திக்காமல் தீமையை ஒரேடி அதற்கு அடிமையாக இருந்து செய்து வருபவர்களையும் தான் செய்கிறது என்ன பலனை கொடுக்குன்றதை யோசிக்க கூட முடியாத மனிதர்களையும் தேவன் விரும்புவதே இல்லை கெட்டகுமாரன்ற ஒரு சம்பவம் நமக்கு தெரியல லூக்கா பஞ்சாதிகாரத்தில் அந்த இளையகுமாரன் அவன் போய் புத்தி தெளிவடைந்த போது அப்பதான் உணர்றான் அந்த சிந்தனையினுடைய பவரை பாருங்க அவ்வளோ நாள் அவன் கெட்ட பழக்க வழக்கத்துல போனா நண்பர்களோடு சேர்ந்து ஊதாரித்தனமாக கெட்ட பழக்க வழக்கங்கள்ல அப்பா சொத்தை எல்லாத்தையும் காலி பண்ணான் ஆனால் பன்றிக்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட தனக்கு கொடுக்கப்படல அப்படின்றது அவன் தெரிஞ்ச பொழுது வசனம் சொல்லுகிறது நீங்க படிச்சு பாருங்க அவன் புத்தி தெளிவடைந்த பொழுது என் தகப்பனுடைய வீட்டிலே அநேகருக்கு நல்ல சாப்பாடு இருக்கும் பொழுது நான் இங்கே எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்னவே யோசித்தான் சிந்தனனுடைய வல்லமை பவர் அங்கதான் இருக்கு இப்ப நாமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் செய்கிறது என்ன செய்கிறேன் அதனுடைய பலன் என்ன இது யாருக்கு தீமை உண்டாக்கும் இது எவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு பெற்றுத்தரும் ஆண்டவர் இதை குறித்து சந்தோஷப்படுவாரா வருத்தப்படுவாரான்னு யோசிக்கக்கூடிய மனிதர்களை தேவன் விரும்புகிறார் அப்படி செய்வோம் நிச்சயமாக மிகப்பெரிய கிருபையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசிர்வதியும் உடைய வசனத்தினாலே அவர்களை நிரப்பும்படியாக கஞ்சுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி பெரோயா பட்டணத்தார் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருந்தார்கள் மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக விடுங்க அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி பெரோயா பட்டணத்தார் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருந்தார்கள் இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தெய்வம் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு